வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் பொட்டேட்டோ பராட்டா. ரொம்ப சாஃப்டான ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பராட்டா எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதோட 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு, 1 டீஸ்பூன் ஓமம், அப்புறம் 1 டீஸ்பூன் சாட் மசாலா, இது ஆப்ஷனல் தான். இதோட 1/2 கப் பொடியாக நறுக்கின கீரை சேர்த்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெந்தய கீரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொத்தமல்லியோ புதினாவோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடரை உங்களோட காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குன்றனால நான் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துட்ருக்கேன், பர்ஃபெக்டாக இருந்தது. இதோட 2 கப்பு வந்து குக் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோவும் சேர்த்துட்ருக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி விட்டு மாவை வந்து நல்லா ஒரு சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதுக்கு மேலே 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நம்ம மூடி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஈக்குவல் சைஸ் மாவு உருண்டைகளாக போட்டுக்க போகிறோம். நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 12-14 பராட்டா வரல வரும். இப்போ நம்ம வந்து 1 உருண்டையை எடுத்து ட்ரை ஃப்ளோரில் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து நம்ம கோதுமை மாவையே போட்டு தான் டஸ்ட் பண்ணுவோம். அரிசி மாவோ இல்லாட்டினா வந்து மைதா மாவோ இதில் போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ சப்பாத்தியாக இதை வந்து நம்ம ரொம்ப தின்னாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நம்ம சப்பாத்தியாக இட்டுண்டு இதை நான் ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ரவுண்டு ஷேப்புக்கு வர்ற மாதிரி நான் பண்ணிட்டேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்கள் அப்படியே வந்து பண்ணலாம். ஒரு சூடான தவாவில் வந்து இதை போட்டுட்டு 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா மேலே வந்து கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ வந்து விட்டுக்கோங்க. நான் கல்லுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருந்தனால நான் ரொம்ப போட்டுக்கலை. 2 பக்கமும் நல்ல மிதமான தீயில் வேக வச்சு நம்ம எடுத்துட்டோன்னா சாஃப்டான ஸ்வீட் பொட்டேட்டோ பராட்டா நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்துலேயும் நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். இந்த மாவை பிசைஞ்சு ஒரு ஓவர் நைட் வரலும் ஃப்ரிட்ஜில் நல்லாவே இருக்கும் இந்த மாவு. இதுக்கு வந்து வெறும்னா ரைத்தா ஓடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லாட்டினா ரொம்ப சிம்பிளாக ஏதாவது ஆனியன் டொமேட்டோ தொக்கு இல்லைன்னா ஒரு ஊறுகாய் அந்த மாதிரி கூட நீங்கள் ஏதாவது சைட் டிஷ்ஷாக வந்து ஓட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.